இது வந்து 2, 4, 6, 10 முதல்ல 2, 6, 10 அந்த வயசு முதல்ல அந்த ஆறாவது பாவம் வருது பாத்தீங்களா. இந்த ஆறாவது பாவங்கிறது மற்றொரு வீழ்த்துதல் சொல்றோம் பாத்தீங்களா. வீழ்த்துதல் என்ன அர்த்தம்? ஒருத்தர் பணம் வாங்கிட்டேன் சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கார் வட்டி கொடுறாரு, 3% வட்டி சார் அவர்கிட்ட. 1000 ரூபா கொடுத்தா மாசம் சார், 1 லட்சம் ரூபா கொடுத்தா மாசம் 3000 ரூபா கொடுத்துட்டே இருக்கும். பணம் கொடுக்குறவரையும் கண்டுக்க மாட்டார் சார் வட்டி வர வரைக்கும். 1 மாசம் வட்டி வரனா ஃபோன் பண்ணுவார், இன்னும் 10 நாளுக்குள்ள வட்டி கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நேராக ஆளுங்க அனுப்புவார். ஆளுங்க அனுப்பினா கூட வீட்டில் இருக்க டிவி உடச்சிட்டு வந்துடுவான். 1 லட்சம் ரூபா தரணும், மாசம் 3000 ரூபா வரணும். டிவியை போட்டு உடச்சிட்டு நாளுக்கு பாலுக்கு 10 பேர் போய் டிவி உடச்சிட்டு வந்துடுவாங்க சார். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாதுங்க, இது மினிமம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்பான். நீ என்ன பண்ண இது பண்ணியோ தெரியாது. என்ன ஆகும் சார், அவன் எப்படியாவது அந்த 1 லட்சத்தை கொடுத்துட்டு வெளியே வந்துடுவான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் பணம் தர மாட்டான், இனிமேல் வட்டி தேவையில்லை இவங்கிட்ட வந்து. இவன் வேற ஒருத்தட்டையும் கடன் வாங்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான்னா, கொடுத்த லாபம் நமக்கு குறைவிடாது, எதிரடி அதிரடியாக போய் அவனா பண்ணுவா, இருக்கிற நகை எல்லாம் வச்சுட்டு இவங்ககிட்ட செட்டில் பண்ணுவான். புதுசாக கடன் வாங்கினோன்னா அப்படியே நகர்த்திட்டு சில பேர் பார்க்குறேன் சார், இவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுக்குறது, அவங்ககிட்ட கடன் யார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், அவனுடைய கடனை செட்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒரு வியாபாரங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம் அடையாமல் இருக்கணும்னா வாடிக்கையாளர் பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதானே சார், இதானே ஒரு வியாபாரத்தோட வெற்றியோடைய ரகசியமே பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு லாபம் தான் முக்கியம் அப்படிங்கிறது 2, 4, 10. இதே 1, 3, 7 போகணும் அப்படின்னா இவங்களும் வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் வாடிக்கையாளர் நலம் சார்ந்த வியாபாரமாக இருக்கும். வாடிக்கையாளர் நலம் சார்ந்த வியாபாரம், அப்போ சார் என்ன பண்ணார், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார், எல்லா டேபிளும் ஒரு பாட்டில் தண்ணி வச்சிட்டார், யாரும் எழுந்தாங்க போகக்கூடாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சார், ஒரு வாடிக்கையாளர் நலம் சார்ந்த வியாபாரமாக என்னன்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ நுழையும் போது ஒரு தண்ணி வச்சுருந்தாவே அதுவே ஒரு என்ன சார், வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும். வாடிக்கையாளர் சில கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பொருளோனா எடுத்துக்கலாம், ஒரு பேக்கிங்கில் கொடுத்துட்டு கடைசியில் பில் போட்டு அப்படியே வர மாதிரி. இந்த மாதிரி வாடிக்கையாளர் கன சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இது. இது வாடிக்கையாளருக்கு நமக்கு நட்பு வட்டாரத்தை வச்சுக்கிட்டு நிறைய கிளைண்ட்டு திரும்பி 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 வர மாதிரி ரேட்டு குறைச்சலாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது இது. இது இருந்தாலும் பிஸ்னஸ் இருக்கும், இது இருந்தாலும் பிஸ்னஸ் இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸுக்கு இந்த பிஸ்னஸுக்கு என்ன வித்தியாசம்னா, 2, 4, 6, 10 ரொம்ப ஹெவி லெவலாக பிஸ்னஸ் பண்ணுறது, ஹை லெவலாக மோனோபோலிக்காக கார்பரேட் லெவலில் பண்ணுறது. அதான் சார், அதனால் நம்ம பிஸ்னஸ்ங்கிறது 7வது பாவம் சார். 10வது விடுங்கிறது நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. 7வது விடுங்கிறது என்னென்னா, பொதுமக்கள் மூலமாக அவங்களுக்கு பணம் வருதா வரலா வரலையா சொல்கிறது தான் 7வது வீடு. 10வது விடுங்கிறது நீங்கள் தொழிலை எப்படி பண்ணுறீங்க, அதிகாரத்தோடு பண்ணுறீங்களா, அதிகாரம் இல்லாமல் பண்ணுறீங்களா, நிறைய பேர் வேலை வச்சு பண்ணுறீங்களா. அது 10வது விடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை சொல்லக்கூடிய சார். ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சேலத்துல இருந்து ஒருத்தர் படிக்க வந்தார். அவர் ஒரு துணி கடை வச்சுட்டு இருக்கார். அவர் உட்காந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது டீ டயத்தில் இந்த லஞ்ச் டயத்தில் ஒரு செல்ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காருங்க. பார்த்துட்டுங்கிறது அப்படியே ஃபோன்லேயே சொல்கிறார், என்னப்பா ஏன் அவன் நின்றுட்டுருக்காங்க, 5 நிமிஷமாக நின்றுட்டுருக்கான், என்ன விஷயம், அவன் பொருள் வாங்க வந்திருக்கானா வாங்க வரலையா, என்னன்னு கேட்டு வெளியே அனுப்புவனே. இல்லை சார், சில்லறை இல்லைன்ற சில்லறை ஏன் இல்லை உங்கள்கிட்ட, சில்லறை அங்கே இருக்குல்ல 10 ரூபா நோட்டு கட்டு இருக்குல்ல உள்ள, தீந்து போச்சு சார், தீந்து போச்சுன்னா ஏன் மாற்றி வைக்கல, இவ்வளோ விஷயத்தையும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு கண்காணிக்கிறேன். எங்கிருந்தாலும் வேலை நடக்குது ஆக்சுவலா, இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, என்ன தேடிட்டு இருக்காங்க. இல்லை சார், இந்த பீட்டர் இங்கிலாந்து சட்டை இல்லை, பீட்டர் இங்கிலாந்து சட்டை அங்கே எங்கே இருக்கு, அங்கே தானே இருக்கு, அங்கே போ, வேறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போ, அது சீந்து போச்சு நேற்றே சொன்னால நான் போய் அங்கே பிரித்து நாட்டில் கொண்டாந்து வெய், அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு இன்னும் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்குறேன், போயிட்டு இருக்கான் சார், வந்துட்டே இருக்கான். அப்போது ஒரு அதிகாரத்தை பண்ணக்கூடிய இதுதான் 10வது சார். ஓகே சார், 10வது விடுங்கிறது இப்போ தொழில் பண்ணுற எப்படி சார் இருக்கணும், நிர்வாகத்திறன் உடைய இதுதான் 10வது. இது 10வது அந்த மாதிரி இருந்தால் அது மாதிரி நடந்தது. தொழிலே நம்ம 2 வகையாக பிரிக்கலாம், கட்டுமானத்தோட பண்ணக்கூடிய தொழிலுங்கிறது ஒன்று, இன்னொன்று வேலைக்காரங்களே இல்லாத தொழில் பண்ணுறது ஒன்று.
சொல்லும்போது இப்ப லக்னத்துல வந்து ஒண்ணு இருக்கும்போது தொடர்பு கொண்டா இவர் சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான வகையில தொழில் பண்ண முடியாது. சம்பாதிப்பார், சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான டிராயிங் போட்ட நபரா இருப்பார், ஆனால் கட்டடம் கட்டக்கூடிய நபரா இருக்க மாட்டார். கட்டடம் கட்டு, ஏன்னா கட்டடம் கட்டுறது எந்த பாவம் சார்? நாலாம் பாவம் கெட்டு போச்சு இல்லையா? இது மூணாவது பாவத்தை காமிக்கத்தால வரைபடம் வரைந்து தரக்கூடிய நபரா இருக்கலாம். இப்படிய இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நாலாவது பாவம் 2-6. இப்ப சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான துறையில இவர் நல்லா சம்பாதிப்பாரு. ஆனா இவருக்கு லக்ன பாவம் என்ன காமிக்குது? மூணு காமிக்கிறதால வித்தியாசமான வகையில கட்ட தெரியாது இவருக்கு. வித்தியாசமான சிந்தனைலாம் இருக்காது அதுல. மத்தவங்க எப்படி கேட்டாலும் அப்படி கட்டுவாரு. இல்ல, வித்தியாசமான சிந்தனைனா என்னன்னா சார் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தருக்கு 5வது பாவம் 2-6 தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப சினிமா துறை இருக்கிறாரு, சினிமா துறையில இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய சம்பாதிப்பாரு. அதுல இதே ஜாதகத்துக்கு லக்ன பாவம் 4 காமிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி நடிப்பார். இவருக்கு ஒரு அறிவு இருக்காது, டிஃபரெண்டா தூக்க மாட்டார். இப்போ லக்ன பாவம் 5 தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கலாம் சார், இவர் என்ன பண்ணுவாரு? டைரக்டர் என்ன சொல்லுவார் தான், சார் சிகரெட் பிடிக்கணும் சார், சீனும் சிகரெட் பிடிக்கணும், புகையை நீங்க விடுங்க, நாங்க வேற மாதிரி புகையை வெளியில இருந்து அனுப்புறோம். ஒரு வித்தியாசமான வகையில இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ரஜினிகாந்த் சொல்றான்னு வச்சுக்கலாம், அவர் என்ன பண்ணாரு, இப்படி பண்ணலாமே சார், சிகரெட்டை மேல தூக்கி போடுறேன், மேல தூக்கி போயிட்டு அப்படியே போய் பிடிக்கிறேன் அப்படின்னு. சரிங்க சார், ஒரு நிமிஷம், ஒரு கன் ஒன்று வேணும் எனக்கு, சிகரெட்டை மேல தூக்கி போட்டு அதை ஷூட் பண்ணி அப்படியே ஓடி போய் பிடிப்பேன். ரசிகர்லாம் நல்லா பண்ணுவோம், கேமரா ட்ரிக்ஸ் வச்சு நல்லா பண்ணிக்கோங்க, நான் பண்ணா ரசிகர் ஏத்துக்குவாங்க. சரிங்க சார் அப்படின்றாங்க இல்லையா. அப்படி சொல்லக்கூடிய நடிகர் தான் என்ன ஆகுனா இதுவாக முடியும். ஏன்னா அவனுடைய திறமை என்ன பண்றான்னா, டைரக்டர் புரிந்து கொண்டு பண்றது ஒண்ணு, டைரக்டர் என்ன பண்ணுவார் கதைக்கு தகுந்த மாதிரி போவாரு, நடிகர் என்ன பண்ணுவார் தன்னுடைய இமேஜுக்கு தகுந்த மாதிரி வருவாரு. நீங்க எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சிவாஜி கணேசனுக்கு எம்ஜிஆர் கங்கை என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் கதை என்னவோ அந்த கதைக்குள்ள கரு என்னவோ டைரக்டர் என்ன சொன்னார் அதை அப்படியே நடிப்பார் சிவாஜி. ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, கதையில குடிக்கிற மாதிரி வருதா அந்த சீன் வேணாம், வரமாட்டேன், இமேஜ் போயிடுது. இதுதான் இந்த கதையோட கரு, இப்படிதான் போகணும். உள்ள வரும்போது என்ட்ரி வேற மாதிரி இருக்கணும், கதையோட கருத்தை மாத்து, படத்தை மாத்து, பாடலை மாத்து, இந்த மாதிரி உள்ள தன்னுடைய திறமையை வெளிக்கட்டுறாங்க இல்லையா, மியூசிக் மாத்து, இந்த மாதிரி மியூசிக் வரணும், மாத்துவார். இது இப்படி பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அது ஊன்றி கவனிக்கிறார், அதுல ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுது அவருக்கு. அதாவது ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு இன்வால்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையோட வலி நமக்கு தெரியாது. வேலையை வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணணும்னு வச்சுக்கலாம் சார். இப்போ நான் வந்து ஃபீல்டுக்கு முதன் முதல்ல வேலைக்கு வரும்போது மெக்கானிக்கல் லைனில் போனேன் சார். மெக்கானிக்கல் லைன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது லைன், ஏன்னா லக்னம் பா 3-7 வருது இல்லையா, சொகுசாக இருக்கிற வேலை தான் நமக்கு பிடிக்கும். எடுத்தோடனே மெக்கானிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா, காலையில் உள்ளே போனதோடனே 9 மணிக்குறோம், 9.5 மணிங்கிறது நகரவே நகராது ஓகேங்களா. அதே மாதிரி ஈவினிங் இந்த 5 மணிக்கு விடுவாங்க வேலை, இந்த 4:30 to 5:30 வரைக்கும் 20 தடவை பார்த்தா அது நகரே நகராது, வாட்சு ஸ்லோவாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சு பார்த்தா அங்கே அதுவும் அதே டைம் தான், 5 மணிக்கு விட்டோடனே போயிடுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் லைனில் போனோம் ஒரு 5 வருஷம் ஒரு 4 வருஷம் கழிச்சு. எலக்ட்ரானிக்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு 3:30 ஒர்க் பண்ணிட்டு, உடனே அந்த கம்பெனி எப்படி வந்து ஓகே தேவராய் டுமாரோ வீக் டூன்னு, நோ சார் ஒன்லி 10 மினிட்ஸ் சார், ப்ளீஸ் வெயிட் சார், நாளைக்கு ஆரம்பித்தா மீண்டும் 0 ஆரம்பிக்கணும், ஒன்லி 10 மினிட்ஸ் சார்ன்ட்டு அவர் உட்காந்துட்டு இருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு என்னன்னா,
ஒழுங்காக வேலை பண்ணுறான் இல்லை, நமக்காக தான் வேலை பண்ணுறான். சரி பரவாயில்ல உட்காந்துட்டு ஓகே சார் என்ன, ஓகே சார் அப்புறம் போவோம். டைம் போகிறதே தெரியாது, டைமிங்கு கணக்கே பண்ணுறதில்லை. ஏன்னா இன்வால்மெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வேலையோட அந்த வலியோ அந்த டென்ஷனோ இருக்காது. இதெல்லாம் நாம் சொல்கிறோம்னா லக்ன பாவம், நாம் என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறையை கெடுக்காத மாதிரி இருக்கணும் சார். இப்போ லக்ன பாவம் நாலு துறைக்குள்ளன்னு வச்சுக்கலாம் சார், நாலாவது பாவம் எந்திரத்தனம் அப்படின்னு சொல்றது சார், உணர்ச்சியை காட்ட முடியாத பாவம் தான் நாலாவது பாவம். ஒரு நடிகன் எப்படி சார் இருக்கணும், உணர்ச்சியை காட்டணும். உணர்ச்சியை காட்டல அப்படின்னா முடியாது, உணர்ச்சியை வந்து ஒரே மாதிரி தன்மை தான் நாலாவது பாவம். நாலாவது பாவத்துக்கு ஒரே மாதிரியான தன்மை, எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் மட்டும் கொடுங்க, பின்னாடி காலை அடிச்சு கொடுக்குற ஃபைட் மட்டும் கொடுங்க, இதுதான் என்னால் பண்ண முடியும்னா அதுக்கு மேலே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் பண்ண முடியாது முடியாது என்ன சார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா, அதை மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்து டெவலப் ஆக முடியும். அந்த மாதிரி இந்த லக்ன பாவங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் பாவம், எந்த எதனா ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னா லக்ன பாவத்தின் மாரி அதை சரிப்படுத்த முடியும், அதுக்கு லக்ன பாவம் உதவும். லக்ன பாவம் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி குறிக்குது சார் ஓகேங்களா. இப்போ எனக்கு ஆர்வங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் லைனு, அதோட ஆர்வங்கிறது ஜோதிட சம்மந்தமான லைன். இந்த ஜோதிட லைனில் வந்தோடனே ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் வந்துட்டாலும் அங்கே ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து நம்ம வந்து புத்தகம் எழுதுறதோ அல்லது வேறு எதுனா ஒர்க் பண்ணுறதோ அங்கே நேரம் காலம்லாம் பார்க்கறதில்ல. ஆ முடிஞ்சு போச்சு. இதே இன்வால்மெண்ட் இல்லாத லைனு போனால், இன்வால்மெண்ட் இல்லாத லைனுக்கு போகும்போது சலிப்பு வந்துடும். ஏன்னா எப்போதுமே வேலை செய்யும் போது மனசு இன்வால்மெண்ட் ஆனால் தான் அந்த வேலையில் வந்து சிறப்பாக பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த போதுன்னா இன்வால்மெண்ட்டாக போகுதுன்னு அர்த்தம் ஓகே சார். அடுத்து